வணக்கம் மாணவர்களே. ஏடி ஸ்ரீலங்காவினுடைய மூன்றாவது மட்டத்தில் எஃப்சிஏ அதாவது ஃபைனான்சியல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆடிட் என்கிற பாடப்பரப்பிலே காணப்படுகிற ஒரு முக்கியமான அத்தியாயத்தினை நாங்கள் இன்று மீட்டலுக்கு உட்படுத்த போகின்றோம். அந்த அத்தியாயத்துடைய பெயரை நாங்கள் பார்க்கின்ற போது பொருண்மை என்கிற அத்தியாயத்தை தான் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம். பொருண்மை என்றதை நாங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மெட்டீரியலிட்டி என்று சொல்லுவோம். இந்த பொருண்மை எவ்வாறு கணக்காய்வுடன் சம்பந்தப்படுகிறது, இந்த கணக்காய்வில் பொருண்மையினுடைய முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது என்றது தொடர்பான சில விடயங்களை பார்க்க போகிறோம். இது ஒரு மீட்டல் செயல்முறை என்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு முற்றுமுழுதாக மிக ஆழமான முறையில் அதிக உதாரணங்களோடு நான் இதை செய்ய முடியாத வரையறுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு மீட்டல் இந்த பொருண்மை என்றதை நாங்கள் பார்க்கிற போது முதல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் கணக்காய்வு, கணக்காய்வினுடைய நோக்கம் என்ன. கணக்காய்வு எடுத்துக்கொண்டவன் சொன்னால் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, கணக்காய்வு என்பது ஒரு நியாயமான உறுதிப்பாடு. இந்த கணக்காய்வு என்கிற நியாயமான உறுதிப்பாட்டில் மூன்று தரப்பினர் சம்பந்தப்படுகிறார்கள், அது உங்களுக்கு தெரியும். இந்த நியாயமான உறுதிப்பாடு எதன் மீது வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நிதி கூற்றுகள் மீது. நிதி கூற்றுகள் மீது வழங்கப்படுகிற ஒரு உறுதிப்பாடு. இந்த நியாயமான உறுதிப்பாடு நிதி கூற்றுகள் மீது எது தொடர்பாக வழங்கப்படுகிறது என்றதை நாங்கள் பார்க்கிற போது நிதி கூற்றுக்கள் பொருண்மை மிக்க பிறல் கூற்றுகளிலிருந்து விடுபட்டு காணப்படுகின்றனவா? சுருக்கமாக நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் நிதி கூற்றுகளுக்குள்ள பொருண்மை மிக்க பிறல் கூற்றுக்கள் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதா இல்லையா என்ற அடிப்படையில் நாங்கள் நியாயமான உறுதிப்பாட்டை வழங்குவோம். ஆகவே அதன் அடிப்படையில் ஆம் என்று சொன்னால் அதாவது நிதி கூற்றுக்கள் பொருண்மை மிக்க பிறல் கூற்றுகளிலிருந்து விடுபட்டு காணப்படுகின்றன என்று நாங்கள் முடிவு செய்கிற போது வழங்கப்படுகிற அபிப்பிராயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மாற்றம் செய்யப்படாத அபிப்பிராயம் வழங்கப்படும். மாற்றம் செய்யப்படாத அபிப்பிராயம் என்று சொன்னால் என்ன, நிதி கூற்றுகள் உண்மையும் நியாயமுமான தன்மையினை வெளிப்படுத்துகின்றன. ஒருவேளை இந்த வினாவுக்கு நிதி கூற்றுகள் பொருண்மை மிக்க வழக்கூற்றுகளிலிருந்து விடுபட்டு காணப்படுகின்றனவா என்று கேட்டால் அதுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் வழங்க வேண்டிய அபிப்பிராயம் மாற்றம் செய்யப்பட்ட அபிப்பிராயம் என்று சொன்னால் உண்மையும் நியாயமுமான தன்மை என்ற வார்த்தைகளை மாற்றி அங்க உண்மை நியாயமுமான தன்மை இல்லை, சில விடயங்கள்ல இல்லை, அல்லது உண்மை நியாயமான தன்மை இருக்கா இல்லையான்றது தெளிவாக இல்லை என்பது போல மாற்றப்பட்ட அபிப்பிராயத்தை நாங்கள் வழங்கலாம். ஆகவே கணக்காய்வினுடைய நோக்கம் என்னென்று பார்த்தோமாக இருந்தால் அபிப்பிராயத்தை வழங்க வேண்டும். கணக்காய்வினுடைய வரைவிலக்கணம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதன்படி கணக்காய்வினுடைய கருத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நிதி கூற்றுகள் பொருண்மை மிக்க பிறல் கூற்றுகளிலிருந்து விடுபட்டு காணப்படுகின்றனவா இல்லையா என்பது தொடர்பான ஒரு நியாயமான உறுதிப்பாட்டை வழங்கும் செயற்பாடுதான் கணக்காய்வு. ஆகவே இந்த கணக்காய்வுல அபிப்பிராயம் என்றது வழங்கப்பட வேண்டும். அபிப்பிராயம் அபிப்பிராயம் பல்வேறுபட்ட அபிப்பிராயமாக இருக்கலாம். இந்த அபிப்பிராயத்தை நாங்கள் வழங்க வேணுமாக இருந்தால் கணக்காய்வு செயல்முறைகளை செய்ய வேணும். கணக்காய்வு செயல்முறைகளை செய்கிறது என்னத்துக்காக என்று சொன்னால் இந்த வினாவுக்கு விடை அளிக்கிறதுக்காக, பொருண்மை மிக்க வழுக்கூற்றுகளிலிருந்து விடுபட்டு காணப்படுகின்றன. அப்ப எங்களுக்கு தேவை பொருண்மை மிக்க பொருள் கூற்றுக்களை கண்டுபிடிக்க வேணும்.
நிதி கூட்டுகளில் பொருண்மை மிக்க குரல் கூட்டுகள் இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் சந்தேகப்படுகிறோம். இது தொழில்சார் ஐயப்பாடு. அதன் அடிப்படையில் பொருண்மை மிக்க குரல் கூற்றுகளிலிருந்து நிதி கூற்றுகள் விடுபட்டு காணப்படுகின்றனவா என்றதை நாங்கள் உறுதி செய்ய வேணுமாக இருந்தால் நிதி கூற்றுகளில் பொருண்மை மிக்க குரல் கூற்றுகள் இருக்கா என்றதை கண்டறிய வேணும். ஆகவே கணக்காய்வினுடைய நோக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பொருண்மை மிக்க குரல் கூற்றுகளை கண்டுபிடிக்க வேண்டும். பொருண்மை மிக்க புரள் கூற்றுகளை கண்டறிய தவறுகிற போது கணக்காய்வு இடர் ஏற்படும் என்றெல்லாம் நீங்க முன்னுக்கு படிச்சிருக்கீங்க. ஆக மொத்தத்துல கணக்காய்வினுடைய மைய பகுதியில காணப்படுகிற ஒரு முக்கியமான எண்ணக்கரு தான் இந்த பொருண்மை. இந்த பொருண்மை என்றதை நாங்கள் தனிய பொருண்மையா பார்க்க போறதுல பொருண்மை மிக்க புரள் கூற்று என்ற அடிப்படையில் தான் நாங்க பார்க்க போறோம். ஆகவே இப்போது பொருண்மை என்பதனுடைய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். பொருண்மை என்பதனுடைய கருத்தை நாங்கள் பார்க்கிற போது பொருண்மை என்றால் என்ன என்று பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பொருண்மை மிக்க புரள் கூற்று என்றால் என்னன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு புரள் கூற்றை எடுத்துக்கொள்வோம். சில வேளை டிரான்ஸ்லேஷன் அந்த வலு கூற்று என்றும் சொல்லப்படும். ஆங்கிலத்தில் அந்த மிஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவோம். ஒரு புரள் கூற்று பொறுமையானதா என்றதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஒரு புரள் கூற்று பொறுமையானதாக இருந்தால் அது தொடர்பாக நாங்கள் கணக்காய்வில் அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை அது பொறுமையற்றது என்று சொன்னால் நாங்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போகலாம். ஆக எங்களுக்கு அவசியமானது என்னன்னு சொன்னால் ஒரு புரள் கூற்று பொறுமையானதா இல்லையா என்றதை நாங்கள் கண்டறிய வேண்டும். ஆகவே இப்ப பொருண்மையான புரள் கூற்று என்றதை தீர்மானிக்கிறதுக்கான பொருண்மை என்றா என்ன நாங்கள் பார்க்க போறோம். நிதி கூற்றுகளின் உருப்படிகளின் விடுபாடு அல்லது புரள் கூற்று ஒன்றும் தனித்த வகையிலோ அல்லது மற்ற விடுபாடு அல்லது விடுபாடுகள் புரள் கூற்று அல்லது புரள் கூற்றுகளுடன் இணைந்த வகையிலோ நிதி கூற்றுகளை சார்ந்து பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ளும் பயனாளர்களது தீர்மானங்களில் தாக்கம் செலுத்தத்தக்கதாக உள்ள போது அது பொருண்மையானது என கருதப்படும். இது வரைவிலக்கணம். சரிதானே, இந்த வரைவிலக்கணத்தை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அதனுடைய கருத்தை விளங்கிக் கொள்ளணும் சொன்னாலும் சரி, அந்த கருத்தை பார்க்கிற போது புரள் கூற்று நிறைய புரள் கூற்றுகளை நாங்கள் கணக்காய்வின் போது கண்டறிய முடியும். அது பொருண்மையாக இருந்தால்தான் எங்களுக்கு அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆகவே அது பொருண்மையானதான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னால் அந்த புரள் கூற்று நிதி கூற்றுகளை பயன்படுத்தி தீர்மானத்தை மேற்கொள்ளுகிற போது தாக்கம் செலுத்துமா? தாக்கம் செலுத்தக்கூடிய புரள் கூற்றுகள் பொருண்மையான புரள் கூற்றுகள், தாக்கம் செலுத்த முடியாத தாக்கம் செலுத்தாத புரள் கூற்றுகள் பொருண்மையற்றது. பொருண்மையற்றதை பற்றி நாங்கள் கவலைப்படுத்தவில்லை, பொருண்மையற்றதை விடுவோம். பொருண்மையானதை மட்டும்தான் நாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம். ஆகவே தாக்கம் செலுத்துமா? நிதி கூற்று பயனாளர்கள் நிதி கூற்றை பயன்படுத்தி பொருளாதார தீர்மானத்தை மேற்கொள்ளுகிற போது அவர்களுடைய தீர்மானத்தினை மாற்றக்கூடிய அவர்களுடைய தீர்மானத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையான புரள் கூற்றுகளை தான் நாங்கள் பொருண்மை மிக்க புரள் கூற்றுகள் என்று சொல்றோம். ஆகவே பொருண்மை என்றது நேரடியாக நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால் முக்கியத்துவம் என்று சொல்லலாம் அல்லது தீர்மானத்தின் மீதான தாக்கம் பயனருடைய தீர்மானத்தில் செல்வாக்கு செலுத்தும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டால் சரி. ஆகவே பொருண்மை என்பதனுடைய கருத்தை நாங்கள் விளங்கியிருக்கிறோம். இப்ப தொடர்ந்து நாங்கள் பார்க்க போது இது முக்கியத்துவம் அல்லது தீர்மானத்தில் செல்வாக்கு செலுத்தும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தானே. அப்ப இந்த பொருண்மை என்றது ஒரு சுய தீர்ப்பு, கணக்காய்வாளருடைய சுய தீர்ப்பு. பொருண்மை என்றது கணக்காய்வாளருடைய சுய தீர்ப்பு என்று நாங்கள் பார்க்க போது கணக்காய்வாளர் தன்னுடைய சொந்த அறிவு அனுபவம் புரிந்துணர்வின் அடிப்படையில பொருண்மையானதா இல்லையான்றதை தீர்மானிக்க முடியும். அப்படி சுய தீர்ப்பின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியும்னு சொன்னால் ஒவ்வொரு கணக்காய்வாளரும் மேற்கொள்ளுகிற சுய தீர்ப்பு வேறுபட்டதாக காணப்படும். அப்படி வேறுபட்டதாக காணப்படுகிற போது பல்வேறு விலகல்கள் தெளிவில்லாத தன்மை ஏற்படும். அந்த தெளிவில்லாத தன்மையை குறைச்சு பொருண்மைண்டா என்னன்னு ஒரு பொதுவான அடிப்படைகளை நாங்கள் வரப்போது பொருண்மைக்கு மூன்று மூல பிரமாணங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம். ஒரு உருப்படி பொருண்மையானதாக இருக்க வேணுமாக இருந்தால் அது இயல்பின் காரணமாக பொருண்மையானதாக இருக்கும்.
அதாவது முக்கியத்துவமான இயல்புடைய உருப்படிகளை நாங்கள் பொறுமையானவின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சில வகையான கொடுக்கல் வாங்கல்கள், சில வகையான நடவடிக்கைகள் ஒவ்வொரு பேரிடமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அது வந்து வழக்கமானது. சில வகையானது வழக்கத்துக்கு மாறானது. வழக்கத்துக்கு மாறான ஒரு விடயம் முக்கியமானதாக இருக்கும். உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னால், களஞ்சியத்தில் ஏற்படுகிற ஒரு தீ விபத்து, ஒவ்வொருவரிடமும் தீ விபத்து ஏற்படாது. ஆகவே அது வழக்கத்துக்கு மாறானது. அந்த வழக்கத்துக்கு மாறான இயல்பின் காரணமாக அந்த களஞ்சியத்தில் ஏற்படுகிற தீ விபத்து ஒரு பொருண்மை மிக்க நிகழ்வாக கருதப்படும். அது பொருண்மை மிக்க நிகழ்வாக கருதப்பட்டால் நிதிக்கோட்டில் அது பொருண்மையானது என்று கையாண்டு இருக்க வேண்டும். அப்படி கையாள இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அது ஒரு பொருண்மை மிக்க பொருள் கூட்டம், அந்த விடயம் சரியாக கையாளப்படாத விடத்து அது பொருண்மை மிக்க பொருள் கூட்டம்னு சொல்லி நாங்கள் முடிவெடுக்க முடியும். ஆகவே இயல்பின் அடிப்படையில் அது பொறுமையானதாக இருக்கலாம், அல்லது பெறுமதியின் அடிப்படையில் பாரிய பெறுமதியுடைய ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்லது கணக்கு மீது பொறுமையானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த பெறுமதி வந்து ஒரு முக்கியமான பெறுமதியாக இருக்கும். அப்போ பெறுமதியின் அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை பொறுமையானதுன்னு சொல்லி தீர்மானிக்கலாம், அல்லது தாக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை பொறுமையானதுன்னு தீர்மானிக்கலாம். அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அந்த விடயம் சரியான முறையில் கணக்கீடு செய்யப்படாவிட்டால் பொருளாதார பொருளாதார தீர்மானங்களில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் பொருண்மையை தீர்மானிக்க வேண்டும். எனவே பொருண்மைக்கு மூன்று மூல பிரமாணங்கள் காணப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல பொருண்மைன்றது ஒரு சுயதீர்ப்பு. சுயதீர்ப்பாக இருந்தாலும் நாங்கள் ஒரு பொதுவான ஒரு அடிப்படைக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னால் பொருண்மைக்கான மூன்று அடிப்படையை நாங்கள் பார்க்கிறோம். இயல்பின் காரணமாக சில விடயங்கள் பொருண்மையானதாக இருக்கும், பெறுமதியின் காரணமாக சில விடயங்கள் பொருண்மையானதாக இருக்கும், தாக்கத்தின் காரணமாக சில விடயங்கள் பொருண்மையானதாக இருக்கும். ஆகவே கணக்காய்வில் ஒரு விடயம் பொருண்மையானது என்று நாங்கள் முடிவெடுக்கல, இந்த மூன்றிலே ஏதாவது ஒரு விடயத்தின் காரணமாக அது பொருண்மையானதாக கருதப்படும். ஒரு விடயம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களால் அது பொருண்மையானதாக கருதப்பட முடியும் என்றதை நாங்கள் ஞாபகம் வச்சிருப்போம். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த பொருண்மை என்றது முக்கியமானது? இப்போ நாங்கள் பொருண்மையானதா, ஒவ்வொரு விடயத்திலையும் கேட்கும் வழக்கூற்றுகள் பொருண்மையானதா, உருப்படிகள் பொருண்மையானதா, இது ஏன் கணக்காய்வுக்கு முக்கியமானது? பொருண்மை என்பது கணக்காய்வில் ஏன் முக்கியமானது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பொருண்மை என்பது கணக்காய்வில் ஏன் முக்கியம் என்றதை நாங்கள் பார்க்கிற போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் பொருண்மை என்ற விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், கணக்காய்வினுடைய பல்வேறு கட்டங்கள்லையும் நாங்கள் இந்த பொருண்மை என்ற விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கணக்காய்வின் இறுதி நோக்கம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் அபிப்பிராயம். அபிப்பிராயம் எதன் அடிப்படையில் வழங்கப்படுதுன்னு சொன்னால் நிதிக்கூற்றில் பொருண்மை மிக்க வழக்கூற்றுகள் காணப்படுகிறதா இல்லையா. ஆகவே அபிப்பிராயம் வழங்குகிற கட்டத்திலையும் பொருண்மை என்றது அவசியம். இந்த நோக்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், அதாவது நிதிக்கூற்றில் பொருண்மை மிக்க வழக்கூற்றுகள் காணப்படுகின்றனவா இல்லையான்றது கண்டுபிடிச்சு அபிப்பிராயத்தை வழங்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் கணக்காய்வு செயல்முறைகளை மேற்கொள்ள வேண்டும். கணக்காய்வு செயல்முறைகளினுடைய நோக்கம் என்ன? நிதி கூட்டில் பொருண்மை மிக்க பொருள் கூட்டுகள் இருக்கா என்பதை கண்டுபிடிக்கிறது. அந்த செயல்முறையை செய்கிறதுக்காக நாங்கள் கணக்காய்வை திட்டமிட வேண்டும். கணக்காய்வு திட்டமிடல எங்களுடைய நோக்கம் என்னவாயிருக்குதுன்னு சொன்னால் நிதிக்கூட்டில காணப்படத்தக்க பொருண்மை மிக்க பொருள் கூற்றுக்களை கண்டறியத்தக்க வகையில கணக்காய்வு செயல்முறைகளை திட்டமிட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலையும் கணக்காய்வை பொறுத்தவரையும் இந்த பொருண்மை என்ற எண்ணத்தை தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆகவே பொருண்மை என்றது கணக்காய்வின் அனைத்து கட்டங்களிலேயும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இந்த பொருண்மை கணக்காய்வில் எவ்வளவு முக்கியமானது என்றதை சில நேரடியான விடயங்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலாவது பொருண்மை மிக்க பிறல் கூற்றுகளின் இடரை அடையாளம் கண்டு மதிப்பிட உதவுதல். கணக்காய்வாளருக்கு இருக்கக்கூடிய இடர் பொருண்மை மிக்க பிறல் கூற்று. பொருண்மை மிக்க பிறல் கூற்றுகளை கண்டுபிடிக்காமல் விட்டால் அது கணக்காய்வாளருக்கு இடராக இருக்கும். ஆகவே அத்தகைய இடர் எவ்வளவு தூரம் இருக்கு என்றதை கண்டுபிடிக்க வேண்டுமாக இருந்தால், மதிப்பிட வேண்டுமாக இருந்தால் பொருண்மை என்ற எண்ணக்கருவை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். இரண்டாவது படியத்தை பார்த்தோமாக இருந்தால் மேலதிக கணக்காய்வு செயல்முறைகளினுடைய இயல்பு, கால அளவு மற்றும் பரப்பெல்லி தீர்மானிக்க உதவுதல்.
மேலும் திக கணக்காய்வு செயல்முறைகள் கணக்காய்வின் போது நாங்கள் பல்வேறு செயல்முறைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செயல்முறைகளை மேற்கொண்டால் தான் நாங்கள் அந்த கணக்காய்வில் நிதி கூற்றுகளுக்குள்ள காணப்படக்கூடிய பொருண்மை மிக்க பொருள் கூற்றுகளை கண்டுபிடிக்கலாம். ஆகவே எத்தகைய கணக்காய்வு செயல்முறைகளை செய்ய வேண்டும், அவற்றினுடைய இயல்புகள், எவ்வளவு காலப்பகுதியை உள்ளடக்கி செய்ய வேண்டும், அதனுடைய பரப்பில் எந்த அளவு ஆழமானதாக நாங்கள் அதை செய்ய வேணும் என்று தீர்மானிக்கிறது எங்களுடைய பொருண்மை மட்டத்தை பொறுத்ததாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலும் பொருண்மை அவசியம். கணக்காய்வை வினைத்திறன் மற்றும் விளைதிறன் மிக்க வகையில் நிறைவேற்றுவதற்கு அவசியமான கணக்காய்வு வேலைகளின் அளவை தீர்மானிக்க உதவும். கணக்காய்வு நாங்கள் வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கணக்காய்வுக்காக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க காலப்பகுதி மிக குறுகிய காலப்பகுதி. எங்களுக்கு காணப்படுகிற வளங்கள் மிக வரையறுக்கப்பட்ட வளங்கள். இந்த குறுகிய காலப்பகுதியில் வரையறுக்கப்பட்ட வளங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் கணக்காய்வினுடைய நோக்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், அதாவது கணக்காய்வை வினைத்திறனாக விளைதிறனாக மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், பொருத்தமான அவசியமான முக்கியமான செயல்முறைகளில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே எது பொருத்தமான அவசியமான முக்கியமான செயல்முறை என்றதை தீர்மானிக்க வேண்டுமா இருந்தால் பொறுமை அவசியமாகும். அந்த பொறுமையின் அடிப்படையில் தான் நாங்கள் கணக்காய்வு செயல்முறைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். பொறுமை மிக்க உருப்படிகள் மீது பிரயோகிக்கப்படத்தக்க கணக்கீட்டு நியமங்கள் பிரயோகிக்கத்தக்க உருப்படிகளை அடையாளங்கான உதவும். பல்வேறு கணக்கீட்டு நியமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கணக்கீட்டு நியமங்களும் ஒவ்வொரு பகுதிகளில் பிரயோகிக்கத்தக்கதாக இருக்கிறது. இதில் பொருண்மை மிக்க உருப்படிகளுக்கு எந்தெந்த கணக்கீட்டு நியமங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்றதை கணக்காய்வால் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கணக்காய்வினுடைய ஒரு பகுதி கணக்கீட்டு நியமங்களினுடனான இணக்கப்பாட்டு தன்மையை உறுதி செய்வதாகும். ஆகவே பொருண்மையான உருப்படிகளுக்கு உரிய கணக்கீட்டு நியமங்கள் எல்லாம் அங்கே பின்பற்றப்பட்டிருக்கான்றதை உறுதி செய்ய வேண்டுமாக இருந்தால் பொருண்மை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. கணக்காய்வில் திருத்தப்படாத தவறுகளின் விளைவை மதிப்பிட உதவும். கணக்காய்வில் நாங்கள் எல்லா வழுக்களையும் கண்டுபிடிக்க முடியாது. சில வகையான வழுக்கள் கண்டுபிடிக்கப்படாமல் போகலாம். சில வகையான வழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு திருத்தம் செய்யுமாறு முகாமைத்துவத்திட்ட நாங்கள் கேட்கலாம். சில வகையான தவறுகள் திருத்தம் செய்யப்படாமல் போகலாம். திருத்தம் செய்யப்படாத தவறுகள் பொறுமையற்றது என்று சொன்னால் அதனால விளைவுகள் இல்லை, பாரதூரமாக இருக்காது. ஒருவேளை திருத்தம் செய்யப்படாத வழுக்கள் பொறுமையானதாக இருந்தால் அங்கு பாரதூரமான ஒரு விளைவு காணப்படலாம். ஆகவே ஏதாவது தவறுகள் திருத்தப்படாமல் இருந்தால் அதனுடைய விளைவை நாங்கள் மதிப்பிட்டு அதன் அடிப்படையில் தேவையான நடவடிக்கை எடுக்க முடியும். இறுதியாக கணக்காய்வினுடைய அபிப்பிராயத்தை வழங்குகிற போது இரண்டு முக்கியமான வகைகள் இருக்கிறது. திருத்தப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட அபிப்பிராயம், திருத்தப்படாத அல்லது மாற்றப்படாத அபிப்பிராயம். நிதிக்கூற்றுகளுக்குள்ள பொருண்மையான வழக்கூற்றுகள் இல்லாத போது நாங்கள் திருத்தப்படாத அபிப்பிராயத்தை கொடுக்கலாம். நிதிக்கூற்றுகளுக்குள்ள பொறுமையான வழக்கூற்றுகள் காணப்படுகிற போது திருத்தப்பட்ட அபிப்பிராயத்தை கொடுக்க வேணும். ஆகவே ஒரு திருத்தப்படாத அபிப்பிராயம் கொடுக்க வேணுமாக இருந்தால் எந்த அளவுக்கு வழக்கூற்றுகளை நாங்கள் அனுமதிக்கலாம், அதாவது பொருண்மை மட்டத்துக்கு குறைவான வழக்கூற்றுகள் இருந்தால் அபிப்பிராயத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எந்த அளவை மீறுகிற போது நாங்கள் அபிப்பிராயத்தை மாற்ற வேணும் என்று கணக்காய்வாளருக்கு அறிவுறுத்தல் கிடைக்கிறது இந்த பொருண்மையிலிருந்து. ஆகவே இத்தகைய விடயங்களை தீர்மானிக்கிறதுக்காக கணக்காய்வாளர் பொருண்மை என்ற விடயத்தை சரியாக தீர்மானிக்க வேண்டும். ஆகவே இப்போது நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீங்க இந்த பொருண்மை என்ற எண்ணக்கருவினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் இப்ப நாங்கள் தொடர்ந்து அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பொருண்மை முக்கியமானது. ஏனென்று சொன்னால் கணக்காய்வினுடைய ஒவ்வொரு கட்டத்துக்கும் பொருண்மை முக்கியமானது. இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பொருண்மையினை எப்படி தீர்மானிக்கிறது. பொருண்மையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் பொருண்மை மட்டம் என்று சொல்லுகிறோம். மெட்டீரியலிட்டி லெவல், ஒரு மட்டம், அதாவது ஒரு குறிப்பிட்ட மட்டம் என்று தீர்மானிக்கிறோம். அந்த மட்டத்துக்கு உட்பட்டிருந்தால் அது பொருண்மையானது அல்ல, அந்த மட்டத்துக்கு அதிகமாக இருந்தால் அது பொருண்மையானது. இந்த பொருண்மை மட்டம் பிரதானமாக இரண்டு மட்டங்களாக தீர்மானிக்கப்படுகிறது. முதலாவது ஒட்டுமொத்த நிதி கூற்று பொருண்மை. ஒட்டுமொத்த நிதி கூற்றுகள் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஐந்து வகையான நிதி கூற்றுகள் காணப்படுகிறது. முற்றடக்க வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, காசுப்பாய்ச்சல் கூற்று, உரிமை அசைவு கூற்று, குறிப்புகள். இந்த ஐந்துக்கும் பொதுவான ஒரு ஒட்டுமொத்த பொதுவான ஒரு பொருண்மை. அடுத்ததை பார்த்தோம் என்று சொன்னால் செயற்பாட்டு பொருண்மை. கணக்காய்வு செயற்பாடுகளை, கணக்காய்வு செயல்முறைகளை மேற்கொள்ளுகிற போது அந்த ஒவ்வொரு செயல்முறைகளையும் நாங்கள் பின்பற்றக்கூடிய பொருண்மை. அப்ப முதல்ல நாங்கள் ஒரு ஒட்டுமொத்த மட்டத்தை உருவாக்குறோம்.
அதுக்கு பிறகு செயற்பாடு மட்டத்தை உருவாக்குகிறோம். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்தம்ன்றது பொதுவானது, பொதுவான மட்டம். செயற்பாடுன்றது நாங்கள் பிரயோகிக்கத்தக்க மட்டம். பொதுவான மட்டம் என்றது உயர்வாக இருக்கும், பிரியோக மட்டம் என்றது அதை விட குறைவாக இருக்கும். ஏனென்று பார்த்தோம்னு சொன்னால், இப்ப அடுத்த கட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல போறேன். முதல்ல நாங்க ஒட்டுமொத்த நிதி கூட்டு மட்டத்தை தீர்மானிக்க வேணும். ஒட்டுமொத்த நிதி கூட்டு மட்டத்தை தீர்மானிக்கிறது திரும்பவும் இது ஒரு சுய தீர்ப்பு, கணக்காய்வாளருடைய சுய தீர்ப்பு. அப்ப கணக்காய்வாளர் தன்னுடைய அறிவு அனுபவத்துக்கு உட்பட்ட வகையில அதை தீர்மானிக்கலாம். இப்ப தன்னுடைய அறிவு அனுபவத்துக்கு உட்பட்ட வகையில் ஒரு கணக்காய்வாளரை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், ஒவ்வொரு கணக்காய்வாளர்களிடையிலும் அறிவு அனுபவம் புரிந்துணர்வு வேறுபடுகிற போதோ பொறுமை மட்டங்கள் வேறுபடலாம். அதனால நாங்கள் இதுக்கு ஒரு பொதுவான அடிப்படையை தீர்மானிக்க வேணும். இதுக்கு ஒரு பொதுவான அடிப்படையை தீர்மானிக்கிறேன்னு சொன்னால், நாங்கள் எதனை கணக்காய்வு செய்கிறோம், நிதி கூற்றுகளை. அந்த நிதி கூற்றுகள்லேருந்து நாங்கள் அடிப்படைகளை உருவாக்க வேண்டும். நிதி கூற்றுகள்லேருந்து அடிப்படையை உருவாக்குகிற போது நாங்கள் லாப அடிப்படையில் தீர்மானிக்க முடியும், அல்லது வருமான அடிப்படையில் தீர்மானிக்க முடியும், அல்லது சொத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும். ஏதாவது ஒரு அடிப்படையை தான் பின்பற்றுவோம். எல்லா அடிப்படையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு அடிப்படையை தான் பின்பற்றலாம். இப்போ லாப அடிப்படையில் நாங்கள் பின்பற்றதா இருந்தால், மொத்த லாபத்தில் அல்லது நிகர லாபத்தில் வரிக்கு முன் அல்லது நிகர லாபம் வரிக்கு பின், இது ஏதாவது ஒன்று எடுத்து அதில் ஒரு பெர்சன்டேஜ் சதவீதத்தை நாங்கள் பிரயோகிக்க முடியும், அல்லது வருமானத்தின் மீது ஒரு சதவீதத்தை பிரயோகிக்க முடியும், அல்லது சொத்தின் மீது ஒரு சதவீதத்தை பிரயோகிக்கிற போது மொத்த சொத்தின் மீது அல்லது நிகர சொத்தின் மீது ஒரு சதவீதத்தை பிரயோகிக்க முடியும். என்ன சதவீதத்தை பிரயோகிக்கிறது என்று நாங்கள் பார்க்கிற போது ஒவ்வொரு கணக்காய்வாளர்களிடையும் ஒவ்வொரு வேறுபட்ட முறை காணப்படலாம். அதனால நாங்கள் ஒரு பொதுவான வீதாசாரத்தை தீர்மானிக்க போறோம். அந்த அடிப்படையில நாங்கள் மொத்த லாபத்தில் எடுக்கிறதாக இருந்தால், மொத்த லாபத்தில் ஒரு வீதத்தை நாங்கள் புறமையென்று எடுக்கலாம். ஏன்னு சொன்னால், இப்போ மொத்த லாபத்தில் நாங்கள் பெரிய ஒரு தொகையை எடுத்தோம் என்று சொன்னால் எங்களோட பொறுமை மட்டம் வந்து மிக உயர்வாக இருக்கும். பொறுமை மட்டம் மிக உயர்வாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு நிறுவனத்தின் மொத்த லாபம் 120 மில்லியன் என்று வச்சுக்கொள்வோம். 120 மில்லியன் ஒரு சதவீதம் 1.2 மில்லியன். அப்ப எங்களுடைய பொருண்மை 1.2 மில்லியன். பொருண்மை 1.2 மில்லியன் என்றதுன்ற கருத்து என்ன என்று சொன்னால், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் கணக்கு மீதியாக இருந்தாலும் 1.2 மில்லியனுக்கு அதிகமாக இருந்தால் அது பொருண்மை, 1.2 மில்லியனுக்கு குறைவாக இருந்தால் அது பொருண்மை இல்லை. எங்களுடைய கணக்காய்வில் நாங்கள் பொறுமையான உருப்படிகளை மட்டும்தான் பரிசோதிக்க போறோம். ஆகவே 1.2 மில்லியனுக்கு மேற்பட்ட உருப்படிகளை மட்டும்தான் நாங்கள் பரிசோதிக்க போறோம். அப்போ 1.2 மில்லியனுக்கு மேற்பட்ட உருப்படிகளை நாங்கள் பரிசோதிக்கிற போது 1.2 மில்லியனுக்கு குறைவான அனைத்து உருப்படிகளும் கைவிடப்படும். அதனால பெருமளவான உருப்படிகள் கைவிடப்படும், பரிசோதிக்கப்படாமல் போகும். அது கணக்காய்வாளருக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கும். கணக்காய்வு இடரை குறைக்கணும்னா நாங்கள் நிறைய சோதனைகளை செய்யணும். இப்ப பொருண்மை உயர்வாக இருந்தால் நிறைய சோதனையை செய்ய முடியாது, இப்ப பொருண்மையை குறைக்க வேணும். அதனால மொத்த லாபத்துல 1% அல்லது அதை விட குறைவாக. இப்ப இங்க நாங்க சொல்ற அடிப்படை வந்து உச்ச மட்டத்தை தான் நாங்க சொல்றோம். மொத்த லாபத்துல 1% அல்லது அதை விட குறைவாக இருக்க வேணும் பொருண்மை. அதை விட கூட போச்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு இடர் அதிகமாக இருக்கு. அப்ப மொத்த லாபத்தை நாங்க எடுக்கிறோன்னு சொன்னா 1% அல்லது அதை விட குறைவாக எடுக்க வேணும். அதே போல நாங்கள் வரிக்கு முன் லாபத்தை எடுக்கிறதாக இருந்தால் இதுல 5% எடுக்கலாம். வரிக்கு பின் லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் 5.10% எடுக்கலாம். வருமானத்தை எடுக்கிறதாக இருந்தால் 1% எடுக்கலாம். ஒருவேளை நாங்கள் சொத்துக்களின் அடிப்படையில் எடுக்க போறோம்னு சொன்னால் மொத்த சொத்துக்கள் எடுக்கிறதா இருந்தால் 1.2% எடுக்கலாம். அதே போல நிகர சொத்துக்கள் எடுக்கிறதா இருந்தால் 2.5% எடுக்கலாம். இது பல்வேறு அடிப்படைகளாக இருந்தாலும் இதுல ஏதாவது ஒரு அடிப்படையை தான் ஒரு கணக்காய்வாளர் ஒரு நேரத்தில் பின்பற்ற வேண்டும். எல்லா அடிப்படையும் ஒரே நேரத்தில் பின்பற்றினால் பல்வேறு தொகைகள் வரும். எங்களுக்கு பொருள் என்ற ஒரு குறிப்பிட்ட தொகையாகத்தான் இருக்க வேணும், ஒரு குறிப்பிட்ட மட்டமாக இருக்க வேணும். பல மட்டங்களை நாங்கள் எடுக்க முடியாது ஒரே நேரத்தில். எனவே நாங்கள் பொருண்மை என்றதை பொதுவான அடிப்படையில
இவ்வாறு தீர்மானிக்கிற போது அது ஒரு சுயதீர்ப்பாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அடிப்படையை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம். இந்த அடிப்படையில ஏதாவது வசதியான ஒன்றை அவர்கள் தீர்மானிக்க முடியும். அப்ப இது கணக்காய்வாளருடைய சுயதீர்ப்பாக இருந்தாலும் கணக்காய்வாளர் வந்து தன்னுடைய சொந்த மதிப்பீடுகளை இதுக்குள்ள பயன்படுத்தாம இருக்கத்தக்க வகையில இந்த அடிப்படைகளை நாங்கள் வழங்குவோம். இந்த அடிப்படையில் ஏதாவது ஒன்றை அவர் தீர்மானிக்கலாம். இந்த அடிப்படையில் எதை கணக்காய்வாளர் பின்பற்றுவார் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அது அவருடைய சுயதீர்ப்பு என்று ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனால் இதில் அவர் எதை தீர்மானிப்பார், எதை பின்பற்றுவார் என்றது எதில் தங்கியிருக்கன்று பார்த்தோம்னு சொன்னால் பல்வேறு காரணிகளில் தங்கியிருக்கு. என்னென்ன காரணிகளில் தங்கியிருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் நிதிக்கூட்டுகளுடைய மூலக்கூறுகள். இப்போ கணக்காய்வின் போது இந்த மூலக்கூறுல கணக்காய்வாளர் கூடுதலான கவனத்தை செலுத்துகிறார். நிதிக்கூட்டுகளை மூலக்கூறுகள்னு சொல்ற போது சொத்துக்கள், பறிப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினம். அப்ப இதை பின்பற்ற வேணும் என்ற அடிப்படையில கணக்காய்வாளர் மேற்கொண்ட தீர்மானத்துல தங்கியிருக்கலாம். அல்லது எங்களுடைய பயனாளர்கள், நிதிக்கூட்டினுடைய பயனாளர்கள் இதன் மீது கவனம் செலுத்துவார்களோ அது. அப்ப பயனாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய உருப்படிகளை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய கணக்காய்வாளர் அறிக்கைய பேங்க், வங்கி தான் பிரதானமாக பயன்படுத்த போகுதுன்னு சொன்னால் வங்கி வந்து கடன் கொடுக்கறதுக்காக மதிப்பீடு செய்கிற போது சொத்துக்களை தான் கூடுதலாக கவனத்தில் எடுக்கும். வருமானத்தை விட திருப்பிச் செலுத்தக்கூடிய ஆற்றல் சொத்துக்கள், பிணைக்கப்படக்கூடிய சொத்துக்கள் இருக்கான்றது தான் பார்க்கும். அப்ப சொத்துக்களை வங்கி எங்களுடைய நிதிக்கூட்டின் பயனாளர் கவனத்தில் எடுப்பார் என்று சொன்னால் நாங்களும் அந்த சொத்துக்களை பயன்படுத்துறத கூடுதலான நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். ஆகவே பயனாளர்கள் பிரத்யேகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஏதாவது பகுதி இருந்தால் நாங்கள் அதை பயன்படுத்துறது பொருத்தமானதாக இருக்கும். அதே போல் உரிமத்தினுடைய மற்றும் தொழில்துறையினுடைய தன்மை, உரிமம் எங்களுடைய சேவை புறங்கள், கிளையண்ட்டின் பிஸ்னஸ் எப்படிப்பட்டது, அவர்கள் தொழிற்படுகின்ற தொழில்துறை இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்டது, பொருளாதார சூழல் காரணிகள் எப்படிப்பட்டதாக இருக்கு என்றதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்றை தீர்மானிக்கலாம். உரிமையாண்மை கட்டமைப்பு மற்றும் நிதியிட முறைமை, நிறுவனத்தினுடைய உரிமையாண்மை தனி ஒருவர்கிட்ட இருக்கா, பிரைவேட்டா இருக்கா, இல்ல பொது வரையப்பட்ட கம்பெனியா இருக்கா, பொது நிரப்படுத்தப்பட்ட கம்பெனியா இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுல ஒன்றை தீர்மானிக்கலாம். அதே போல நாங்கள் தீர்மானிக்கிற நாங்கள் பின்பற்ற போகிற அடிப்படை வந்து தளங்கள் குறைந்ததாக இருக்க வேணும். ஆகவே தளங்கள் கூடினதை நாங்கள் கைவிடுவோம். அப்ப தளங்கள் சாத்தியத்தை பொறுத்து நாங்கள் பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்யலாம். ஆகவே இப்ப நாங்கள் பார்க்கிறோம் பொருண்மை மட்டத்தை பின்பற்றுகிற போது ஒட்டுமொத்த நிதிக்கூட்டு பொருண்மை என்றது தொழில்சார் சுயதீர்ப்பாக காணப்படுகிறது. அந்த தொழில்சார் சுயதீர்ப்புக்காக பின்பற்றக்கூடிய பல்வேறு அடிப்படைகளை பார்த்துருக்கோம். இந்த அடிப்படைகளில் ஏதாவது ஒன்றை கணக்காய்வாளர் பின்பற்ற முடியும், அவர் எதை பின்பற்றுவார் என்றது பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் தங்கியிருக்கு என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் சரி. தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற போது செயற்பாட்டு பொருண்மை, ஒட்டுமொத்த பொருண்மையை நாங்கள் தீர்மானித்த பிறகு செயற்பாட்டு பொருண்மையை தீர்மானிக்கிற போது ஒட்டுமொத்த பொருண்மையை விட செயற்பாட்டு பொருண்மை குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்ப மொத்த லாபத்துல நாங்கள் ஒரு வீதத்தை எடுத்திருக்கோம், 1.2 மில்லியன். செயற்பாட்டு பொருண்மைக்கு நாங்கள் வரப்போது அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சைபர் ரசம் 5 மில்லியன் என்ற மட்டத்துக்கு கொண்டு வருவோம். உதாரணத்துக்கு அதாவது ஒட்டுமொத்த பொருண்மை மட்டத்தை விட செயற்பாட்டு பொருண்மை மட்டம் குறைவாக இருக்க வேண்டும். ஏன் என்றால் 1.2 மில்லியனுக்கு மேற்பட்ட உருப்படிகளை நாங்கள் எடுக்கணும் சொன்னால் மிக குறைந்த அளவு உருப்படிகளை தான் நாங்கள் கணக்காய்வில் பரிசோதனை செய்ய முடியும். செயற்பாட்டு பொருண்மையை குறைச்சிட்டோம்னு சொன்னால் நாங்கள் பரிசோதனை செய்கிற உருப்படிகளின் எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ நிறைய உருப்படிகளை நாங்கள் சோதனை செய்தால் எங்களுடைய கணக்காய் விட குறையும். ஆகவே நாங்கள் கணக்காய் விடலை குறைக்கணும், அதாவது பொருண்மை மட்டத்தை குறைக்கணும். அப்போ பொருண்மை மட்டத்தை குறைக்கிற போது ஒட்டுமொத்த மட்டத்தை விட செயற்பாட்டு மட்டத்தில் நாங்கள் பொருண்மையை குறைப்போம். சரிதானே? அப்படி பொருண்மையை குறைச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பொருண்மையை பிரயோகிக்கிற போது இவ்வளவு நேரமும் நாங்கள் பொருண்மையண்டா என்ன, பொருண்மை எப்படி தீர்மானிக்கிறோம்னு பார்த்துருக்கோம். நடைமுறையில் இந்த பொருண்மை எப்படி எங்களுக்கு பிரயோகிக்கப்படும், அதாவது எங்களுக்கு நன்மை உள்ளதாக இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதாக நாங்கள் ஒட்டுமொத்த பொருண்மை, ஒட்டுமொத்த பொருண்மையை தீர்மானிக்கிறோம். ஒட்டுமொத்த பொருண்மை எப்படி தீர்மானிக்கிறதுன்றது இங்கே இருக்கு. ரெண்டாவதாக நாங்கள் செயற்பாட்டு பொருண்மையை தீர்மானிக்கிறோம். அப்ப ரெண்டாவது நாங்கள் செயற்பாட்டு பொருண்மையை தீர்மானிக்கிறோம். ஒட்டுமொத்த பொருண்மையை விட செயற்பாட்டு பொருண்மை வந்து குறைவாக இருக்கும். இதனால நாங்கள் நிறைய உருப்படிகளை பரிசோதிக்க முடியும். இந்த செயற்பாட்டு பொருண்மையை பிரயோகிச்சு தான் நாங்கள் கணக்காய்வு செயல்முறைகளை செய்கிறோம்.
கணக்காய்வு செயல்முறைகளை செய்கிற போது வழக்கூற்றுகளை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்ப கணக்காய்வு செயல்முறையில இருந்து நாங்கள் வழக்கூற்றுகளை கண்டுபிடிக்க முடியும். வழக்கூற்று அல்லது புரல் கூற்று என்று சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒட்டுமொத்த பொருண்மையை நாங்கள் இங்க சொன்னது போல 1.2 மில்லியன் எடுக்கிறோம். செயற்பாட்டு பொருண்மையை 5 மில்லியன் எடுக்கிறோம். சரிதானே? 5 மில்லியனுக்கு மேற்பட்ட உருப்படிகளை செக் பண்ணி அதுல இருந்து வழக்கூற்றுகளை நாங்கள் திரட்டுகிறோம். ஒவ்வொரு பகுதியிலையும் எடுத்துக்கொண்ட வழக்கூற்றுகளை ஒன்று திரட்டி அதுக்கு பிறகு ஒப்பீடு. என்ன ஒப்பீடு செய்யறோம் என்று சொன்னால், இந்த திரட்டப்பட்ட வழக்கூற்றுக்களை பொருண்மை ஒட்டுமொத்த பொருண்மையோட நம்ம ஒப்பிடுறோம். அப்ப திரட்டப்பட்ட வழக்கூற்றுகள் 5 மில்லியனுக்கு மேற்பட்டதாக இருக்கும். அந்த திரட்டப்பட்ட வழக்கூற்றுகளை நாங்கள் ஒட்டுமொத்த பொருண்மையோட ஒப்பிடுறோம். அது 1.2 மில்லியனுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அது ஒரு தீவிரமான பிரச்சனை, அது ஒரு பாரதூரமான பிரச்சனை. அப்ப அதன் அடிப்படையில நாங்கள் முடிவுக்கு வருவோம். என்ன முடிவுக்கு வருவோம் என்று சொன்னால், இங்க பொருண்மை மிக்க வழக்கூற்றுகள் இருக்கா இல்லையா. அப்ப இங்க நாங்கள் வழக்கூற்று திரட்டி இருக்கிறோம், அது செயற்பாட்டு பொருண்மையை விட அதிகமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தேவை, அது ஒட்டுமொத்த பொருண்மையை விட அதிகமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்ற வேணும். எனவே நாங்கள் ஒப்புடன் செய்யணும். அந்த ஒப்பீட்டின் அடிப்படையில முடிவுக்கு வரும். இப்படித்தான் இந்த பொருண்மை பிரயோகிக்கப்படுகிறது என்றதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். இப்ப நீங்க சில வேலை யோசிக்கலாம், பொருண்மையை பற்றி நாங்கள் கதைக்கிறோம், நடைமுறையில இந்த பொருண்மை எவ்வாறு பயன்மிக்கதாக இருக்கும்னு சொன்னால், இதுதான் அதுக்குரிய விடை. பொருண்மையை எப்படி நாங்கள் பயன்படுத்த வேணும்னு சொன்னால், முதல்ல ஒட்டுமொத்த பொருண்மையை தீர்மானிச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்ச மட்டத்தில் செயற்பாட்டு பொருண்மையை தீர்மானிச்சு, அதன் அடிப்படையில் வழக்கூட்டுகளை திரட்டி அவன் திரும்ப ஒட்டுமொத்த பொருண்மையோட ஒப்பிட்டு ஒட்டுமொத்த பொருண்மையை விட அதிகமாக இருக்கிற கட்டத்தில் நாங்கள் அபிப்பிராயத்தை மாற்ற வேணும் என்ற முடிவுக்கு வருவோம். ஒருவேளை திரட்டப்பட்ட வழக்கூற்றுகள் ஒட்டுமொத்த பொருண்மையை விட குறைவாக இருந்தால் அபிப்பிராயத்தை நாங்கள் மாற்ற தேவையில்லை. ஆக பொருண்மை என்றதன் அடிப்படையில் தான் நாங்கள் அபிப்பிராயத்தை மாற்றுறதா இல்லையான்றதை தீர்மானிக்க வேண்டி இருக்கோம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த பொருண்மைக்கும் செயற்பாட்டு பொருண்மைக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒட்டுமொத்த பொருண்மைன்றது உயர்வானதாக இருக்கும், செயற்பாட்டு பொருண்மைன்றது குறைவானதாக இருக்கும். அது விளங்கி இருக்கும் என்று சொன்னால், அடுத்தது நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால், சாத்தியமான பிறல் கூற்றை மதிப்பிட போகிறோம். இப்போது நான் சொன்னது போல ஒட்டுமொத்த பொருண்மை, செயற்திறன் பொருண்மை, ஒப்பீடு, முடிவு. சரி, ஒட்டுமொத்த பொருண்மை இது கொஞ்சம் உயர்வானதாக இருக்கும், செயற்திறன் பொருண்மை கொஞ்சம் குறைவானதாக இருக்கும், திரட்டப்பட்டதை நாங்கள் ஒப்பிடுகிறோம், திரட்டப்பட்ட வழக்கூற்றுகள் ஒப்பிடுறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவு எடுக்கிறோம். அபிப்பிராயம், அபிப்பிராயத்தை நாங்கள் கொடுக்க வேணுமாக இருந்தால் நாங்கள் கேட்க வேண்டும், பொருண்மை மிக்க வழுக்கூற்று உள்ளதா இல்லை. பொருண்மை மிக்க வழுக்கூற்று இருந்தால் திருத்தப்பட்ட அபிப்பிராயம், பொருண்மை மிக்க வழுக்கூற்று இல்லை என்று சொன்னால் திருத்தப்படாத அபிப்பிராயம். இதுதான் கணக்காய்வாளர் பின்பற்றுகிற அடிப்படையாக காணப்படுகிறது. ஆகவே கணக்காய்வாளர் முடிவெடுக்கிறதுக்கு இந்த பொருண்மை என்றது முக்கியமானதாக இருக்கிறது. இப்ப இந்த பொருண்மைக்கும் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தோமாக இருந்தால், பொருண்மை உயர்வாக இருந்தால் பொருண்மையை வந்து, இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் 1.2 மில்லியன் ஒட்டுமொத்த பொருண்மை எடுத்தாங்க, இந்த 1.2 மில்லியனுக்கு பதிலாக 2.5 மில்லியன் என்று சொல்லி நாங்கள் பொருண்மையை தீர்மானிச்சால் என்ன நடக்கும்? பொருண்மை உயர்வானால் அந்த பொருண்மை மட்டத்தை விட கூடினதை தான் நாங்கள் பரிசோதிக்க போறோம். இப்ப 1.2 மில்லியன் நாங்கள் செயற்பாடு பொருண்மை எடுத்த போதும், 1.2 மில்லியன் ஒட்டுமொத்த பொருண்மையில 5 மில்லியன் செயற்பாடு பொருண்மை எடுத்தாங்க. இப்ப இந்த 1.2 மில்லியனை மாத்தி 2.5 மில்லியனாக ஒட்டுமொத்த பொருண்மையை நாங்கள் அதிகரிக்கிற போது செயற்பாட்டு பொருண்மையை நாங்கள் அதிகரிப்போம். அப்ப பொருண்மை மட்டங்களை நாங்கள் அதிகரிக்கிறோம். பொருண்மை மட்டங்களை நாங்கள் அதிகரிச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன நடக்கும்? நாங்கள் பரிசோதிக்கிற உருப்படிகள்
வேறுபடும். பரிசோதிக்கிற உருப்படிகளின் எண்ணிக்கை வேறுபடும். நாங்கள் பின்பற்றக்கூடிய கணக்காய்வு மாதிரி ஆடிட் சாம்பிளிங் வேறுபடலாம். அதே போல நாங்கள் அபிப்பிராயத்தை கொடுக்கிற போது இந்த பொருண்மை மட்டம் என்றது எவ்வளவு என்றது வேறுபடலாம். ஆகவே பொருண்மை மட்டத்தை நாங்கள் உயர்த்துகிறது குறைக்கிறது என்றது என்னுடைய கணக்காய்வு செயல்முறையோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ பொருண்மையை அதிகரித்தோம்னு சொன்னால் கணக்காய்வு செயல்முறையினுடைய அளவு குறையும். பொருண்மையை குறைச்சோம்னு சொன்னால் கணக்காய்வு செயல்முறையினுடைய அளவு அதிகரிக்கும், நேரம் அதிகமாக வேணும். ஆகவே பொருண்மை மட்டத்துக்கும் கணக்காய்வு செயல்முறைக்கும் இடையில ஒரு எதிர்கணிய தொடர்பு இருக்கிறது. பொருண்மையை அதிகரித்தால் கணக்காய்வு செயல்முறையின் அளவு குறையும், பொருண்மையை குறைச்சால் கணக்காய்வு செயல்முறையினுடைய அளவு அதிகரிக்கும். ரெண்டுக்கும் இடையில ஒரு எதிர்கணிய தொடர்பு இருக்கிறது, ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப இந்த முடிவை நாங்கள் வழங்குகிற போது அபிப்பிராயத்தை தீர்மானிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வினா ஒன்றை கேட்கிறோம். பொருண்மை மிக்க வலுக்கூற்று காணப்படுகிறதா, பொருண்மை மிக்க வலுக்கூற்று காணப்படுகிறதா என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால் பொருண்மை மிக்க வலுக்கூற்று. அப்ப வலுக்கூற்றுகள் வழக்கமாகத்தான் காணப்படும், வழக்கமாக வழக்கூற்று இல்லாமல் இருக்காது. எங்களுக்கு தேவை அது பொறுமையானதா என்றதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்னன்னு சொன்னால் அது பொறுமையானதா என்றதை தீர்மானிச்சாதான் நாங்கள் பொருத்தமான அபிப்பிராயத்தை வழங்க முடியும். பொருத்தமான அபிப்பிராயத்தை வழங்காம விட்டோம்னு சொன்னால் அது கணக்காய் விட. ஆகவே பொருத்தமான அபிப்பிராயத்தை வழங்க வேணுமா இருந்தால் பொறுமையானதா இல்லையா என்றதை தீர்மானிக்க வேணும். அங்கே காணப்படுகிற வழக்கூற்றுகள் பொறுமையானதா இல்லையா என்றதை தீர்மானிக்க வேணும். அப்படி தீர்மானிக்கிற போது நாங்கள் பல்வேறு விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். சரிதானே, கணக்காய்வு அபிப்பிராயம் நிதி கூற்றுகள் ஒட்டுமொத்தமாக பொருண்மை மிக்க புரள் கூற்றுகளிலிருந்து விடுபட்டு காணப்படுகின்றதா என்பது பற்றி ஒரு நியாயமான உறுதிப்பாடாகும். இப்ப கணக்காய்வு என்றது ஒட்டுமொத்த நிதி கூற்றுகளுக்குமானது, தனித்தனி பகுதிகளுக்கானதல்ல. ஒட்டுமொத்த நிதி கூற்றுகள் பொருண்மை மிக்க புரள் கூற்றுகளிலிருந்து விடுபட்டு காணப்படுகிறதா என்றால் நிதி கூற்றுகளின் அனைத்து பகுதிகளையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து தான் நாங்கள் அபிப்பிராயத்தை வழங்க வேண்டும். அப்படி அபிப்பிராயத்தை வழங்குகிற போது பல விடயங்களில் நாங்கள் பொறுமையை பரிசீலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சில விடயங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கண்டறியப்பட்ட வலு ஒன்றின் மீது திருத்தம் தேவைப்படுகிறதா. ஒரு வலு கண்டறியப்பட்டிருக்கிறது, ஒரு வலு கண்டறியப்பட்டிருக்கிறது சொன்னால் பல்வேறு கணக்கீட்டு வலுக்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படியான ஒரு வலு கண்டறியப்பட்டிருக்கிறது, அந்த வலுவின் மீது திருத்தம் அவசியமா இல்லையா? வலுன்றது தவறுதலாக ஏற்பட்டது, ஆகவே நாங்கள் முகாமைத்துவத்திட்ட சொல்லி திருத்த வேண்டுமா இல்லையா? அந்த வலு பொருண்மையானதாக இருந்தால் அது திருத்த வேணும், இல்லையென்னு சொன்னால் அது பொருண்மை மிக்க புரள் கூற்று. அது பொருண்மையற்றது என்று சொன்னால் திருத்தினாலும் திருத்தாம விட்டாலும் விளைவு ஒன்றுதான், எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே அது பொருண்மையானதாக இருந்தால் திருத்தப்பட வேண்டும். உருப்படி ஒன்று தனியாக வெளிப்படுத்தப்பட வேண்டுமா? நிதி கூற்றில் பல்வேறு உருப்படிகள் காணப்படுகிறது, அந்த உருப்படிகள் பொருண்மையானதாக இருந்தால் தனித்தனியாக வெளிப்படுத்த வேண்டும். பொருண்மையற்றது என்று சொன்னால் அவசியம் இல்லை. கணக்கீட்டுல பொருண்மை எண்ணக்கரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நாங்கள் கணக்காய்வுல படிக்கணும், கணக்கீட்டுலயும் பொருண்மை எண்ணக்கரை இருக்குது. பொருண்மையான உருப்படியாக இருந்தால் தனியாக வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அவசியம் இல்லை. நிச்சயமற்ற தன்மை ஒன்று குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டி உள்ளதா? நிறுவனம் ஒரு நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளும். அந்த நிச்சயமற்ற தன்மை ஒரு சிறிய விடயமாக இருக்கலாம், பாரிய விடயமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் வினவ வேண்டியவினா அந்த நிச்சயமற்ற தன்மை பொருண்மையானதா இல்லையா? பொருண்மையான நிச்சயமற்ற தன்மைகள் காணப்பட்டால் அதை தனியாக குறித்து காட்ட வேண்டும். நிகழத்தக்க ஆதாயம் அல்லது நட்டம் ஒன்று வெளிப்படுத்த வேண்டி உள்ளதா? நிகழத்தக்கவைகள் கணக்கீட்டுல படிச்சிருப்பீங்க, நிகழத்தக்கவைகள் காணப்படுகிற போது அது பொருண்மையானதாக இருந்தால் தனியாக வெளிப்படுத்த வேண்டும். பொருண்மையற்றதாக இருந்தால் வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாமல் விட்டாலும் விளைவு ஒன்றுதானே. ஒரு கணக்கீட்டு கொள்கை குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டி உள்ளதா? ஒரு கணக்கீட்டு கொள்கை பொருண்மையான கொள்கையாக இருந்தால் அதை தனியாக வெளிப்படுத்த வேண்டும். அது பொருண்மையற்றதாக இருந்தால் வெளிப்படுத்துறதால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. கணக்கீட்டு கொள்கையொன்றின் மாற்றத்தினுடைய விளைவு வெளிப்படுத்தப்பட வேண்டுமா என்று கேட்டோம்னு சொன்னால் கணக்கீட்டு கொள்கைகளை மாற்றுகிற போது எல்கேஎஸ் 8 நியமத்தின்படி கணக்கீட்டு கொள்கை மாற்றத்தை உரிய வகையில் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த கணக்கீட்டு கொள்கையின் மாற்றத்தினுடைய விளைவு பொருண்மையற்றதாக இருக்கிற போது அதை நாங்கள் செய்யாமல் வர்றதால எந்த இழப்புகளும் இல்லை. ஆகவே பொருண்மையானதா இல்லையானது இங்கே முக்கியம். கணக்கீட்டு நியமம் அல்லது அடிப்படை கணக்கீட்டு எண்ணக்கருவில் இருந்தான விலகல் வெளிப்படுத்தப்பட வேண்டுமா? சில சந்தர்ப்பங்களில் நிறுவனங்கள் குறிப்பிட்ட கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றாமல் போகலாம், கணக்கீட்டு எண்ணக்கருக்களை பின்பற்றாமல் போகலாம். அதுக்கு காரணம் இருக்கலாம். ஆனால் அந்த காரணத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பின்பற்றுகிற கணக்கீட்டு நியமங்கள் கோட்பாட்டு அடிப்படையானது. கோட்பாட்டு அடிப்படை என்றால் பின்பற்ற வேண்டும், பின்பற்றாத போது வெளிப்படுத்த வேண்டும்.
ஆகவே குறிப்பிட்ட கணக்கீட்டு நியமம் நாங்கள் பின்பற்றாமல் இருக்கிற நாங்கள் விலகி இருக்கிற கணக்கீட்டு நியமம் அல்லது கணக்கீட்டு எண்ணக்கரு பொருண்மையானதாக இருந்தால் நாங்கள் ஏன் அதை பின்பற்றவில்லை என்ற நியாயப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் பொருண்மையானதாக இருந்தால் அதை தனியாக முக்கியத்துவப்படுத்தி காட்ட வேண்டும், பொருண்மையற்றதாக இருந்தால் அவசியம் இல்லை. ஆகவே இந்த விடயங்களுக்கு பொருண்மைத்தன்மை என்பது அவசியமானதாக இருக்கிறது. சரியா? இப்போது நாங்கள் இந்த பொருண்மையினுடைய இறுதி கட்டத்துக்கு போகலாம். பொருண்மையினுடைய இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பொருண்மையினுடைய இறுதி கட்டத்துல என்னன்னு சொன்னால் கணக்கீட்டினுடைய கணக்காய்வினுடைய ஆவணப்படுத்தல். கணக்காய்வுல சான்று என்றது முக்கியமானது. சான்று என்றது ஏன் முக்கியமானது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒவ்வொரு விடயத்துக்கும் எங்களுக்கு சான்று அவசியம். நாங்கள் நிதிக்கூற்றுகள் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு சான்று கொடுக்க வேண்டும், நிதிக்கூற்றுகள் தவறாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கும் சான்று கொடுக்க வேண்டும். ஆக நாங்கள் எந்த ஒரு விடயத்தை கூறினாலும் சான்றோட கூற வேண்டும். இப்ப சான்றுன்றது எழுத்து மூலமான சான்றாக இருக்கிறது அவசியம். இப்ப சான்று எல்லாத்துக்குமே சான்று வேணும். நிதிக்கூற்றுகள் எப்படி இருக்கிறதுன்றதுக்கு சான்று வேணும், நாங்கள் வேலை செய்திருக்கிறோம்ன்றதுக்கு சான்று வேணும், நாங்கள் ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்ன்றதுக்கு சான்று வேணும், ஒவ்வொன்றுக்கும் சான்று வேணும். அந்த வகையில பொருண்மைக்கும் சான்று அவசியம். அப்ப பொருண்மையை நாங்கள் எழுத்து மூலமாக ஆவணப்படுத்த வேண்டும். பொருண்மையை ஆவணப்படுத்துகிற போது என்னென்ன விடயத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஒட்டுமொத்த நிதிக்கூற்றுகள பொருண்மை மட்டும் எவ்வளவு, முதல்ல நாங்க பார்த்தோம் தானே ஆரம்ப நிதிக்கூற்று பொருண்மை, அதாவது ஒட்டுமொத்த ஓவரால் மெட்டீரியலிட்டி, ஒட்டுமொத்த நிதிக்கூற்று பொருண்மை மட்டும் எவ்வளவு, அதாவது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது, என்ன பொறுமதியாக தீர்மானிக்கப்பட்டது. இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் வகுப்புகள் கணக்கு மீதிகள் வெளிப்படுத்தல்களுக்கு நாங்கள் தனியாக பொருண்மைகளை உருவாக்கி இருந்தோம்னு சொன்னால் அந்த பிரயோகிக்கப்பட்ட பொருண்மை எவ்வளவு. அடுத்தது கணக்காய்வு செயற்திறன் பொருண்மை எவ்வளவு, அதாவது இரண்டாவது மட்டத்தில் நாங்கள் தீர்மானிச்சு அந்த குறைந்த மட்ட பொருண்மை எவ்வளவு. அடுத்தது இந்த பொருண்மை என்றது எல்லாமே சுயதீர்ப்பு தானே, ஒருவேளை சுயதீர்ப்பு தவறாக இருக்கிறது என்று கணக்காய்வாளர் யோசிச்சால் அதை மாற்ற முடியும். என்னன்னு சொன்னால் கணக்காய்வு இடருக்கு ஏற்ற வகையில் பொருண்மையை நாங்கள் மாற்ற வேண்டும். ஆகவே இந்த பொருண்மையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் எப்போது மாற்றப்பட்டது, யாரால மாற்றப்பட்டது, ஏன் மாற்றப்பட்டது, அந்த மாற்றத்தினுடைய விளைவு என்ன என்றதை நாங்கள் ஆவணத்தில் குறிப்பிட்டு வைக்க வேண்டும். ஆக பொருண்மை மட்டங்களில் காணப்பட்ட மாற்றங்கள் அவற்றின் விளைவுகள் இந்த நான்கு விடயத்தை நாங்கள் ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. எனவே மாணவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் என்னத்தை கற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கணக்காய்விலே பொருண்மை தன்மை எவ்வாறு பிரயோகிக்கப்படுகிறது, பொறுமை என்றால் என்ன, பொறுமையை தீர்மானிக்கிறது எப்படி, பொறுமை மட்டங்கள் எவை, பொறுமைக்காக நாங்கள் பின்பற்றக்கூடிய அடிப்படைகள் எவை, பொறுமையை பிரயோகிக்கிற முறை எப்படி, அதே போல பொறுமை கணக்காய்வாளருக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு எவ்வாறு அவசியமாக இருக்கிறது, இறுதியாக பொறுமையை நாங்கள் ஆவணப்படுத்துறது எப்படி என்றபடி எங்களை கற்றுக்கிறோம். ஆகவே இந்த அடிப்படைகள் உங்களுடைய பரீட்சைக்கு, இந்த மீட்டல் பகுதி உங்களுடைய பரீட்சை தயார்படுத்தலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மீட்டலுக்கான வாய்ப்பை தந்த AAT ஸ்ரீலங்காவுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. உங்களுடைய பரீட்சைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.